உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் டாப் 5 பெஸ்ட் ஃபைல் ஃபோல்டர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். பொதுவா நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேஷன்ஸ், அதாவது ஸ்கூல்ல இருந்து காலேஜ் முடிச்சு ஒர்க் போற வரைக்கும் வந்து நம்மளுக்கான பேப்பர்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். தட் மீன்ஸ் வந்து நம்மளுடைய சர்டிபிகேஷன்ஸ் அண்ட் சர்டிபிகேட்ஸ் அண்ட் மார்க் ஷீட்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபைல் ஃபோல்டர்ல வச்சிருந்தோம் அப்படின்னா அதான் நம்மளுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். நார்மலா விற்கக்கூடிய லோக்கல் ஃபைல் ஃபோல்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மேல பிரிண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கவரோட கவரோட டச் பண்ணி இருக்கிற அந்த நேம் நம்பர் எல்லாமே வந்து அழிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் வந்து ரிடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் ஃபைல் ஃபோல்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த வகையில் லெதரேட் மாடலாக கிடைக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து சாஃப்ட் ஷீட் யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. அதே மாதிரி வாட்டர் ரெசிஸ்டண்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி ஆஃப் பவுச்சாக மேக் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நமக்கு எது வேணும் அண்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய ப்ரீஷியஸாக இருக்கக்கூடிய இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் ஃபைல் ஃபோட்டோஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அப்படிப்பட்ட ஃபைல் ஃபோல்டர்ஸ் வந்து நம்ம வாங்கும்போது உள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக ஜிப் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவறு கீழே விழாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஜிப் குவாலிட்டியை வந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேம், அந்த நேம்லாம் வந்து நம்ம எழுதி வைப்போம் இல்லையா, அதுக்கான அந்த லேபிளிங் வந்து ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்களா அதே மாதிரி பாருங்க. அண்ட் மூணாவது விஷயம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபைல்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட் வச்சிருப்போம், பேஜ் நம்பர்ஸ் அந்த மாதிரி எதாவது போட்டிருப்போம். ஸோ அப்போ அந்த ஃபைலுக்கான நேம்ஸ் அந்த பிளாங்க் எம்டி பிளாங்க் பேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. ஸோ அதில் எந்தெந்த பேஜில் என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஈஸியாக கேரி ஓவர் பண்ணி நம்ம ஒரு இன்டர்வியூஸோ போகிறோம் அப்படின்னா அங்கே என்ன சர்டிஃபிகேஷன் கேட்கறாங்களோ இமீடியட்டாக அதை எடுத்து நம்ம கொடுக்க முடியும். அட் தி சேம் டைம் ஒரு ஜெராக்ஸ் ஷாப் போகிறோம் அப்படின்னாலும் நம்ம எமர்ஜென்சியாக உடனே எடுத்து நம்மளால் ஜெராக்ஸ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி நம்ம டேப்லெட் இல்லை மொபைல்ஸ் ஏதாவது கேரி ஓவர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரியான ஃபைல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெடிக்கேட்டான பாக்கெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் இன்சர்ட் பண்ணி நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜிப்பர் பாக்கெட்டு ஓப்பன் கார்ட் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதாவது கிரெடிட் டெபிட் கார்டு ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் நம்மளால் தாராளமாக அதில் வச்சுக்க முடியும். அடுத்தபடியாக இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டான கவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. ஸோ அதில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஃபைல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்லீவ்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, ஏன்னா அதில் தான் நம்மளுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நம்ம கேரி ஆன் பண்ண போகிறோம் இல்லையா. 20 லீவ்ஸ்க்கு மேலே இருக்க மாதிரி 30 லீவ்ஸ்க்கு மேலே இருக்கிற மாதிரியான ப்ராடக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூலமாக நிறைய லீவ்ஸ் இருக்கும்போது நம்மளுடைய நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்மளால் கேரி ஓவர் பண்ண முடியும். அதே மாதிரி லாஸ்ட் பேஜில் வந்து பென் லூப் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. பென் ஏதாவது வச்சிட்டோம் அப்படின்னா எமர்ஜென்சிக்கு நம்ம ஏதாவது சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணணும் இல்லை ரெசியூம் சைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். டாக்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் ஆஃப் கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ஃபைல் ஃபோல்டர்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த ஒரு ஃபைல் ஃபோல்டர் வந்து வாட்டர் ப்ரூஃப் மாடலாக இருக்கணும். அது இருந்தால் தான் நம்மளால் இதை வந்து எங்கேயுமே எப்போ வேணாலும் கேரி ஓவர் பண்ண முடியும். நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை மெயின்டைன் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான விஷயமா இருக்கிறது தான் ஃபைல் ஃபோல்டர். ஸோ இதில் வரக்கூடிய பெஸ்ட்டான ப்ராடக்ட்லாம் என்னென்ன மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குன்றதை பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ளே போகலாம். 8th பிளேஸ்ல பேரிக் ஃபைல் ஃபோல்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபைல் ஃபோல்டர் பேக் ஃபார் லூஸ் டாக்குமெண்ட்காக யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட்ஃபோலியோ ஃபோல்டிங் டிசைன் பர்ஃபெக்ட் ஃபார் ஆஃபீஸ்க்காக இருக்கும். மேட் வித் பிரீமியம் குவாலிட்டி லெதர் பயன்படுத்திருக்காங்க. ஈஸி கேரிங் அண்ட் ஜிப் க்ளோசர் இருக்கு. அமேசான் அந்த ப்ராடக்ட் ரூபீஸ் 299 ருபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 1537 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 7th பிளேஸ்ல ஜி யாங் ஃபைல் ஃபோல்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். பியூ லெதர் மல்டி பர்பஸ் 24 ஃபைல் ஸ்லீவ் கொடுத்திருக்காங்க. A4 ப்ரொஃபஷனல் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரெக்கமெண்டட் டு புட் ஒன்லி 24 நம்பர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கறதையும் மென்ஷன் அவுட் பண்ணிருக்காங்க. பர்ஃபெக்ட் ஃபார் ஆஃபீஸ் டிராவல் ஹோம் அண்ட் மீட்டிங்க்கு எடுத்துட்டு போகலாம். டாக்குமெண்ட் கேரி பண்ண அமேசான் அந்த ப்ராடக்ட் ரூபீஸ் 499 ருபீஸ்க்கு செல் பண்றாங்க. 10 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 15 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 5th பிளேஸ்ல சலைவா ஃபைல் ஃபோல்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். பி யூ லெதர் ஜிப் ஃபைல் ஃபோல்டர் மாடலா வருது. ப்ரொஃபஷனல் B4 சைஸ் ஃபோல்டர் வித் 20 லீவ்ஸோட வருது. ஹோல்டிங் அப் டு 20 சர்டிபிகேட் அண்ட் 40 சர்டிபிகேட்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டியூரபிள் அண்ட் டியர் ரெசிஸ்டன்ட் பாலி லைனோட வருது. அமேசான் அந்த ப்ராடக்ட் ரூபீஸ் 559 ருபீஸ்க்கு செல் பண்றோம். 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பேஸ்ட் ஆன் 354 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல ஸ்டோரேஜ் ஃபைல் ஃபோல்டர் பத்தி பார்க்க போறோம். பியு லெதர் மல்டி பர்போஸ் 24 ஃபைல்ஸ் லீவ் மாடலா வருது. A4 ப்ரொஃபஷனல் ஃபைல் அண்ட் ஃபோல்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சர்டிபிகேட் லீகல் சைஸ் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணிக்க முடியும். புட் ஒன்லி 24 நம்பர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் சொல்லிருக்காங்க. அமேசான் அந்த ப்ராடக்ட் ரூபீஸ் 595 ருபீஸ்க்கு செல் பண்ணுவோம். ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பேஸ்ட் ஆன் 3765 வெரிஃபைட் ருபீஸ் இருக்கு.
Flipkart லிஸ்ட்ல ஹேண்ட்கப் ஃபைல் ஃபோல்டர் பத்தி பார்க்க போறோம். வாட்டர் ப்ரூஃப் போர்ட்ஃபோலியோ ஆர்கனைசர், ஜிப்பர் கேஸ், ப்ரொஃபஷனல் ஃபைல் ஃபோல்டர், பேக் ஃபார் சர்டிபிகேட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் A4 பாலிஸ்டர் நைலான் யூஸ் பண்ணலாம். அமேசான் அந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் 599 ரூபீஸ்க்கு செல் பண்ணலாம். ரைட், ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பேஸ்ட் ஆன் 228 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல அமேசிங் இன் ஃபைல் ஃபோல்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். B4 சைஸ் லெதரேட் ஃபைல் ஃபோல்டர், ப்ரொஃபஷனல் ஃபைல் ஃபோல்டர் ஃபார் சர்டிபிகேட்ஸ்க்காக வருது. 80 டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், குட் குவாலிட்டி பேலட்ஸ் அண்ட் லீஃப் குவாலிட்டியும் தராங்க. அமேசான் அந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் 769 ரூபீஸ்க்கு சிறப்போம். 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பேஸ்ட் ஆன் 4756 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கிளாசியோ ஃபைல் ஃபோல்டர் பத்தி பார்க்க போறோம். சர்டிபிகேட் ஃபைல் ஃபோல்டர், டாக்குமெண்ட் ஃபைல் ஃபோல்டரா வருது. PU லெதர் போர்ட்ஃபோலியோ ஆர்கனைசர், பிசினஸ் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டெய்ன்ஸ் 20 லீவ்ஸ் அண்ட் B4 சைஸ் மாடலா வருது. அமேசான் அந்த ப்ராடக்ட் ரூபீஸ் 769 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பேஸ்ட் ஆன் 23 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பாத்த இந்த ஃபைல் ஃபோல்டர் எல்லாத்தையும் அமேசான் ஃபிளிப்கார்ட்ல தாராளமா செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். மெயின் அப்படின்னு ஆப் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. பட் அமேசான் சேம் பிராண்ட் சேம் போட ஃபிளிப்கார்ட்ல செல் இருக்கு. ஸோ அதுக்கு ஆல்ரெடி பெஸ்ட் செல் ஆகக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். மீண்டும் சூப்பரான ப்ராடக்ட் வீடியோ சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் விஜய் பாபா. சீ யூ, ஹாவ் எ நைஸ் டே.